வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாயோட பிஸ்கெட்டை திருடிய ஜிஸ்கோ, நாய் போலீஸிடம் கம்ப்ளைண்ட். கொசுவை கொசு மருந்தால் கொலை செய்த கப்பி, தப்பியோடிய கொசு போலீஸிடம் புகார். தான் ஃபோட்டோவும் டிவியில் வர வேண்டும் என்று நியூஸ் ரீடரை தொல்லை செய்த வாலிபன். அந்த நியூஸ் ரீடரும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோட்டோவை போட்டார்கள். இதுதான் அந்த வாலிபன். விரைவுச் செய்திகள். 3 கொலை செய்த வழக்கில் குமரியை சேர்ந்த ஜெட்லினுக்கு தூக்கு தண்டனை வழங்கிய தாரா நீதிமன்றம். இப்போது சம்பவ இடத்தில் இருக்கிற நமது செய்தியாளருடன் தொடர்பு கொள்ளலாம். ஹலோ 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 சம்பவம் கேக்குதா? ஹலோ லைன்ல இருக்கீங்களா? சம்பவம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சம்பவம் இப்போ லைன்ல வருவாரு. சம்பவம் இடத்துல 2 சம்பவம் பேசி போலீஸ் கொலைகாரன் அப்படிங்கிறது உள்ளது இருக்கு. போலீஸ் வந்தாதான் முழு விவரங்களையும் தெரியப்படும். அந்த சம்பவம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? கட் பண்ணுங்க. சார் 3 கொலை பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கான். என் லைஃப் டைமில் நான் இப்படி ஒரு மர்டரை பார்த்ததே கிடையாது. 3 கொலை பண்ணியிருக்கான். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ கொடூரமான ஒரு கொலை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் என்ன பிரைம் மினிஸ்டர்? எல்லாரும் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு? நீ தானே அந்த நாய் பிஸ்கட் திருடின கேஸில் டிவியில் வந்தேன். அடுத்து ஒன்றா தான் இல்லை சார், என் தம்பி சார். சார் சொல்லுங்க ஜெட்லின், எதுக்காக நீங்க 3 அப்பாவி எறும்புகளை கொலை பண்ணீங்க? சொல்லுங்க. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? நீ என்ன விக்ரம் வேதா, விஜய் சேதுபதியா? இல்ல, நீ பற்ற வைத்த நெருப்புண்டு பற்றி எரிய உனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். கொன்னது 3 எறும்பு மக்சல் விஜய் போல. ஏதோ கதை சொல்றேன்னு சொல்லிட்டு சினிமாவில் காலம் இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வேலையை முடிச்சு 4 மணிக்கு சாயந்தரம் வந்து காஃபி குடிக்கலான்னு போனா காஃபி குடிக்க முடியாது. அந்த கஷ்டம் என்னன்னு தெரியுமா சார்? என்னது? கஷ்டப்பட்டு வேலை பார்த்தியா? அப்படி என்ன வேலைடா பார்த்த? நம்ம நாட்டுக்காக தான் போராடணும். பப்ஜி விளையாடிட்டு இருந்தேன். என்னது பப்ஜியா? கதை கேட்கணுமா வேணாமா? சொல்லி கேளுங்க. வேலை முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு கடைக்கு போய் 10 ரூபா பாக்கெட் பால் வாங்கிட்டு சர்க்கரை வாங்க கூட காசு இல்லாமல் வேற வழி இல்லாமல் வித்தவுட்ல காஃபி குடிக்கிற கஷ்டம் என்னைக்காவது அனுபவிச்சு பார்த்துருக்கீங்களா சார்? சர்க்கரை வாங்க காசு இல்லைன்னா 3 அப்பா எறும்புகளை கொன்ன நீங்க பார்த்தீங்களா? சர்க்கரைக்காக நான் அதை கொன்னது நீங்க பார்த்தீங்களா? நானே காசு கூட இல்லாம டயர்டாகி கொல்ல பசியில காஃபி குடிக்கலான்னு போனா அந்த எறும்புங்க கப்பு மேல உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதனாலதான் கடுப்பாயி அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3 எறும்பு அதே காஃபில யாருக்குமே தெரியாம தள்ளி விட்டு கொன்னுட்டேன். உன் கஷ்டம் என்னது எனக்கு புரியுது. என்கிட்ட எத்தனை வாட்டி எறும்பு திருடி சாப்பிட்டு தெரியுமா? ஆனா என்ன பண்றது, நம்ம கவர்மெண்ட் அப்படி ப்ரே பண்றவன், கஞ்சா விற்கிறவன், கொலை பண்றவனுங்களை எல்லாம் விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசினவனை பிடிச்சி ஜெயில குண்டர் சட்டத்துல போட்டுருக்கு. அப்ப நீ 3 எறும்ப கொன்னிருக்க, உன்னை விடுவாங்க நினைக்கிறியா? உனக்கு தூக்கு தாண்டா கொடுப்பாங்க. இதுக்கு மேல பேச முடியாது சார். என்ன சீக்கிரமா தூக்குல போடுங்க. இது எறும்புகளுக்கு ஒரு பாடமா இருக்கணும். இதை மாதிரி பண்ண யோசிக்கிற ஒவ்வொரு எறும்புகளுக்கு இது இப்போ ஒரு பாடமா இருக்கணும். இனிமே எறும்புங்க அடுத்தவங்க காஃபில உட்காந்து டான்ஸ் ஆடுவாங்கன்னு யோசிக்கிறீங்க? சார், இத மாதிரி பண்ற ஒவ்வொரு எறும்பையும் கொல்றதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தே ஆகணும். தூக்குல போட்டே ஆகணும். அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். பைத்தியக்கார பயலே, ஒன்ன தூக்குல போட எப்படா எறும்புக்கு பாடமா இருக்கும்? அத கொஞ்சம் யோசிச்சியா நீ? பைத்தியக்காரன மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீதி கிடைக்கணும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இது ஒரு நாளைக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வரணும், வந்தே ஆகணும். என்னது ஃபிளாஷ் நியூஸா? டிவியில வரணுமா? இன்னைக்கு நீ ஃபிளாஷ் நியூஸ்னா நாளைக்கு இன்னொருத்த, அடுத்த நாள் இன்னொருத்த, குடுகுடா ஓர நாள் ஓர ஃபிளாஷ் நியூஸ் வந்துட்டே இருக்கும். நாளைக்கு ஃபிளாஷ் நியூஸ் வருமா, இன்னைக்குள்ளதான் மறப்பாங்க. அதுதான் இந்த உலகம். அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. நாய் பிஸ்கட் திருட்டு ஒரு நாய் ரிப்போர்ட் மைக்க பிடிச்சி சாரு தெரியா இல்ல? அடுத்த அவன் கேஸ் தான், பாத்துக்கோ. அவனும் வருவான் ஒன்ன மாதிரியே. சீக்கிரமா அவனே போய் பிடிங்க. நான் கிளம்பியா? கிளம்புதியா? உட்காரடா. அடுத்த கேஸ் வர வரைக்கும் நீ தான். நாளைக்கு அவனை குடிக்கிற வரைக்கும் நீ இருக்கணும். பசிக்குது சார். எனக்கும் பசிக்குது. எனக்கு சோறு போடவே ஆள் இல்லையே. உனக்கு எப்படா நான் சோறு போடுவேன்? நான் ஒரு காசு அவங்கிட்ட 10 ரூபா கொடுத்து ஒரு மிச்சர் வாங்கி வச்சிருந்தேன். பாட்டில இருந்த பைசா இது. அந்த மிச்சரை 4 எறும்பு வந்து சாப்பிட்டேன். அந்த எறும்பை நான் கேஸ் இல்லாம ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாம நான் பண்ணேன். 3 எறும்பு கொல்ல தெரிஞ்ச உனக்கு அது கூட 4ஆவது எறும்பு நீ ஏன் விட்ட? நீ விட்ட அந்த 4ஆவது எறும்பு தான் என்கிட்ட வந்து கேஸ் கொடுத்து ஐஜிட்ட போய் கேஸ் கொடுத்து. சார் யாருக்கும் தெரியாம நம்ம 2 பேரும் அதை முடிச்சிருவோமா? ஒண்ணு முடிச்சோண்டா. நான் பேசி உனக்கு ஜாமீன் வாங்கி தாரேன். நீ எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல்ல தட்டிட்டு போங்க.